என்ன தப்பு செய்யல? எல்லாமே தப்பு தான். தப்பு நம்பர் ஒன், பணம் போடாரா? அது வச்சு அவர் மனசை கண்டுபிடிச்சு 500 ரூபா போட போறாரா? தப்பு நம்பர் டூ, நடக்கும் இதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டேன். ஆனா கிளைமாக்ஸ்ல வச்சிடா ஒரு ஆப்பு. மாமா, இவா மாமா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு யாரு கூட கள்ள காதல் இருந்து அவங்க கூட ஓடி போயிட்டாலோ, இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து பொக்குன்னு மண்டை போட்டாலோ, ரோகிணியோட தங்கச்சி ராகினியவோ, இல்ல அவளோட தங்கச்சி ரூபினியவோ, அதுவும் இல்லைன்னா போன வாரம் தான் வயசுக்கு வச்ச உங்க கடைசி பொண்ணு ருக்மணி, நீங்களே சொல்லுங்க, இதுக்கப்புறமும் இவனுக்கு என் பொண்ண கட்டி கொடுக்க சொல்றீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாலே இவனால நெஞ்சு வலி எல்லாம் வந்துடுச்சு, இன்னும் என்னென்ன வலி எல்லாம் வரப்போதோ. இவங்கிட்ட இருந்து என் பொண்ணையும் என் பொண்டாட்டியும் காப்பாத்துறதுக்காகவே ஏழைன்னு சொல்லி நான் ஒதுக்கி வச்சேன் எங்க அக்கா பையன், இவனுக்கு இந்த முகூர்த்தத்திலேயே இப்பவே என் பொண்ண கட்டி கொடுக்க போறேன். அதனால ராத்திரி வரைக்கும் இங்கே தங்கி ஆசை தீர பாதல் போட்டா. வணக்கம் சார், நீங்க கல்யாணத்துக்கு என்ன கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் டிஸ்டிக்கே அதிரும். அவங்களுக்கு ஏதாச்சும் உங்களை சும்மா விட மாட்டாங்களா? உங்க டிஎஸ்பி கனவு கோவிந்த் ஆயிரும் போல் இருக்க.
ஏன் அபசரமா பேசிட்டே உனக்கு ஒண்ணா வந்து சும்மா இருக்கு. ஐயோ பசி மயங்க சார், கண்ணெல்லாம் கட்டுது சார், எல்லாம் சாப்பிட வைடுவாங்க சார். யோ பிரின்சிபல் போய் சொல்லுங்க. சரிங்க கான்ஸ்டபிளா, பின்ன நீங்க எப்பாச்சும் அவரை திட்டு இருப்பீங்க, உங்களை வேலையோட தூக்குறதுக்காக வாங்கிட்டு வர சாப்பாடு எல்லாம் கலந்துட்டாருன்னா நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கை வீணா போயிடும் சார். அப்ப என்ன பண்றது, யாரும் அனுப்புறத வெட்டியா நிக்கிறீங்க, அப்படி பொடி நிறைய போய் ஒரு பொடி தோசை வாங்கிட்டு வாங்க. இது யாரும் யார பார்த்து பொடி தோசை சொல்றேன் அடிக்க இன்னொரு ப்ராப்ளம். வேற என்ன ப்ராப்ளம்? அர்ஜென்ட்டா உள்ளுக்கு போணும். ஐயோ சார், ஐயோ உங்களுக்கு பணம் இல்லைன்னு தெரியும், இந்தாங்க ஏன் ஜோம்ல எடுத்துக்கோங்க. சீக்கிரம் அர்ஜென்ட் விட்டா இங்கே போயிருங்க. ஐயம்மா சீக்கிரம் போ 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 போ, சீக்கிரம் போய் பண்ணலாம். பின்னாடி விலங்க போட்டு போ போனா எப்படி பா, அப்ப கழட்டி விடுங்க. எதுக்கு கழட்டி விட்டா செவிரேரி குச்சி ஓடுறதுக்கு? அப்ப ஜிப்ப கழட்டி விடுங்க. ஜிப்பையா? ம், நானா? ஆமா பா, சிச்சுவேஷன் அப்படி இல்ல. ஐயோ இதுக்கு மேல எதுவும் சொல்லாத, சீக்கிரம் டிஎஸ்பியா ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு எத்தனோ பேர் கால புடிச்சிட்டோம், ஆனா இன்னைக்கு போலீஸ் காரனுக்கு இதெல்லாம் சகஜம். ப்ரொமோஷனுக்கு முன்னாடி இந்த போனை கொஞ்சம் பாருங்க பாஸ். என்னப்பா உன் பணத்தை கொடுத்து பொருளாளர் விளையாட்டு தலைவா போட்டோ எடுத்து வச்சிருக்க? உங்க வேலை போறதுன்னா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா பாஸ்? வேலை போறது? ஆமா. என்னடா சொல்ற, என் பேக்கெட்ல இருந்து கள்ள நோட் எடுத்து நீங்க செலவு பண்ணனத நான் பத்திரமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ். இப்ப நான் மட்டும் இல்ல, நீங்க வந்து அக்யூஸ்ட். டேய், இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதை போன் கொடுறேன். பக்கத்துல வந்து அடிச்சிருவேன். இதுல இருக்கிற போட்டோ எல்லாம் கமிஷனுக்கு எம்எம்எஸ் பண்ணனே. ஆனா ஒண்ணு பாஸ், நானும் கள்ள நோட்டு எது எதுக்கோ யூஸ் பண்ணி பாத்துருக்கேன், ஆனா கக்கூஸ் போக யூஸ் பண்ண முதல்ல நீங்க தான். எவ்வளவு பணம் வேணா குடுக்கறேனா, அந்த செல்போன் மட்டும் குடுத்துறா. எவ்வளவு பணம் வேணாலும் தருவீங்களா? அப்ப வாங்க பாஸ், எனக்கு பணம் தேவை, ஆனா நல்ல நோட்டு இல்ல, எங்கிருந்து புடுங்கல அந்த கலர். ஏண்டா இந்த கேஸ் வச்சு நான் ஏதோ டிஎஸ்பி ப்ரமோஷன் ஆகலாம்னு பாத்து சரி வராது. நான் இன்ஸ்பெக்டரா, இந்த வேலைக்கு ஓல வச்சிரும் போல இருக்கேன். அப்ப எடுங்க. மார்க்கெட்ல வட்டி வசூல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுல நீ எவ்வளவு என்ன உள் குத்து குத்துன கால? உங்க செருப்பைய நீங்க சந்தேகப்படுறீங்க, ஆனா எங்க இருந்தோ வந்தவன தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க. அங்கதான் தமிழ இழிச்ச வாயின்னு நிரூபிக்கிறான். அவன பத்த வைக்கிறதுக்கு முதல்ல சுருட்டு பத்த வை. சொன்னா தப்பா நினைக்காதீங்க, அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. பாருங்க, அவன் ஒரு நாளைக்கு உங்க டிரெஸ் போட்டு உங்களை மாதிரியே சுருட்ட குடிச்சு உங்களை என்ன மாதிரி அள்ளக்கையாக விட மாட்டான். என்னடா இது, கால் டிரெஸ் நீ எடுத்து போட்டா நீ அவராயிட முடியுமா? நான் தாட்ட வேலைக்கு சேர்ந்தது படிப்படியா முன்னேறதுக்கு இல்ல, லிப்ட்ல ஏறினமா, ஏழாவது மாடிக்கு போனமா, வானத்தை தொட்டமான்னு போய்கிட்டே இருக்கணும். அந்த ஆள் கூடவே இருந்து
அவர் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு குருவா சிஷியனாக்கி நான் குருவாகிறதுதான் என்னோட ஆம்பிஷன். மட்டிய கொடுத்து இந்த ஊரே வளைச்சிட்டு இருக்கிற நம்ம குருவை ஒரே ஒரு குட்டியை காட்டி மொத்தமா நான் கவுக்க போறேன். இந்த சிஷியனோட ஆட்டத்தை பொறுத்து வாழ்க்கையில ஒரு மின்சாரம் போல வந்த நீங்களே எனக்கு ஒரு சம்சாரத்தையும் செட்டப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா செட்டப்பா உங்களை புரோக்கர் வேலை பார்க்க சொல்லல தெரியாதா பொண்ண நான் பாத்துட்டேன் தலையை மட்டும் ஆட்டுங்க தாலை கட்டிடுறேன். பொண்ணோட வீடு பொண்ணோட அம்மா ஒரு உத்தமி பத்தினி கற்பு கடைசி பணி பிறந்த உத்தத்துல நானும் சேர்ந்த ஒரு கலாச்சார கலவை. அப்படின்னா நாம சந்திக்க போறது ஒரு சிங்கக்குட்டின்னு சொல்லு. இல்ல என்ன அது ஒரு யானைக்குட்டி. நான் சொன்னல இவங்க தான் பரங்கி மலை ஜோதி. பீரங்கி மலை பீப்பார் வச்சிருக்கலாம். வணக்கம் என்னங்க பார்த்தா வீடு மாதிரியே தெரியல ஏதோ விளையாட்டு மைதானம் மாதிரி இருக்கு. வாழ்க்கையே ஒரு விளையாட்டு, அதுல மனித உடம்பெல்லாம் மைதானம். இதுல யார் வந்து எப்ப விளையாட்டு போனா நமக்கு என்ன? இவ்வளவு நல்லா தத்துவம் பேசுறீங்களே, உங்க வீட்டுக்காரர் எங்கீங்க? அவர் கையில ஆல்பம் வச்சுக்கிட்டு ஆள் பிடிக்க அங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் இருப்பே, அதான் டிசைன் ஆல்பத்தை வச்சு அங்க அழைஞ்சிட்டு பாரு சொல்றாங்க. என்ன நிக்க வச்சுட்டு உள்ள கூட்டு வாங்க உள்ள வர சொல்லாம. உலக நாயகி குரு பொண்ண வர சொல்லிட்டு விளக்கைய பொசுக்கு நினைக்கிறீங்க? பறவை குடும்ப பொண்ணா இருந்தா வச்சுக்க, ஒரு திரி அரைஞ்சிருக்கிறத பார்த்து அப்படியே துடிச்சு போயிருவா. உடனே வத்தி புட்டி எடுத்து பத்த வச்சிருவா. அதை வச்சு அவ குடும்ப பொண்ணா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். குரு குடும்பத்தை பத்தி இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்களா? நீ ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல? நீ பத்தாவது மாடியில இருந்து குறிச்ச என்ன ஆவ செத்துருவேன். அதுக்காக உன்ன குறிச்சு காட்டு சொல்ல முடியும். பொண்ணு வருது ஒரு திரி எரியலங்கிறதுக்காக அருந்ததி ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆயிட்டா பாத்தியா? இவதாமா குடும்பத்துக்கு ஏத்த சரியான குத்து விளக்கு. ஏமா எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு ஊறி அணைச்சிட்டேன். யாராவது வீட்டுக்கு வந்தா முதல்ல லைட் அணைக்கணும், அப்புறம் லைட் அணைக்கணும். பாட்டி சொன்ன பாட்டி சொன்ன பஞ்சு டைலாக் இந்த பியூட்டியோட மனசுல ஆழமா பறிஞ்சிருச்சு. ஆமா ஆமா. இப்ப நீ எங்கயாவது வெளியே வேலைக்கு போனேன் வச்சுக்க, இவ ராத்திரி பகலுமா விளக்க ஊதி ஊதி அணைச்சுக்கிட்டு இருந்தா வேற யாராச்சும் விளையாட்டு போயிருவா, வாழ்க்கை நாரி நசு நசு போயிருவா. அப்போ இந்த பொண்ண உங்களுக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. நீ போமா. இந்த பொண்ணுக்கு தங்கச்சி யாராச்சும் இருக்காங்களா? மகாலட்சுமி கொலக்க உலக மேல பக்காவா இருக்குது. உத்தமி பத்திரி இவங்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன், இன்னைக்கு நேர்ல பாக்க. நான் தான். அப்புறம் நீ என்னமா படிச்சிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், ரெண்டு பேர்ல முதல்ல யார் வரீங்க? தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க, மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சிருப்பா. ரெண்டு பேர்ல யார் முதல்ல எந்திருக்கீங்களோ அவங்க தான் மாப்பிள்ளை. நான் நினைச்சேன் அத்த சொல்லிட்டேன். ஆமாமா. அப்போ எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது. நீ மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறிய அத டச்சு ரெண்டே வார்த்தையில கேளு. ரெண்டே வார்த்தையா? ரெண்டே வார்த்தை. எவ்வளவு கொடுப்பீங்க, எப்ப விடுவீங்க? என்ன மாதிரி லூசு குடும்பமா இருக்கும் போல இருக்கு. வாங்கப்ப போலாம். கொஞ்சம் இல்லைங்க, மூணாவதா ஒருத்தி இருக்கா. அவ திருநெல்வேலி அக்ரஹாரத்துல பிறந்தவ ஜெக ஜால கில்லாடி. அவ மகளுக்கு மயங்காத பாம்பே இல்ல. என்னங்க இந்த நேரத்துல? ஐயோ என்னங்க இப்படி அழுகுறீங்க? மீன் குழம்பு மகாலட்சுமி. ஆமா.
நாம எப்படி கண்டுபிடிச்சீங்க? அத வாசனை. சும்மா தூக்கு தூக்குன்னு தூக்குதே. என்ன அப்படி பாக்கறீங்க? ஆள் கொஞ்சம் குழுக்கு முழுக்கு ஆயிட்டால உதட்டுல அந்த குழந்தை தன அப்படியே இருக்கு மகாராஜ். ஆஹா, கட்டாங்கி சேலை கட்டிட்டு கனகாம்பரம் பூ வச்சுட்டு கையில கண்ணாடி வளையல் மாட்டிக்கிட்டு கண்ணுக்கு மை எழுதிட்டு கர்ச்சீப் எடுத்து இடுப்புல சுருக்கிட்டு பங்கனி உத்தர தண்ணிக்கு சிவகாசி பொருட்காட்சி விருதுநகர் விருதுநகர் பொருட்காட்சிக்கு சும்மா திங்கு திங்கு நடந்து வருவிய. அது அப்படியே இந்த கண்ணுக்குள்ள இருக்கு மகாலட்சுமி. நிஜமாவா? நிஜமாத்தா. தம்பி வீட்டுல இல்ல, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. நான் மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கா வரல மகாலட்சுமி, ஒரு மெயினான மேட்டர் பேசிருக்கா வந்திருக்கேன். என்னங்க? நாளைக்கு எங்க ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்க போகுது. இதுல ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது தம்பிக்கு தெரியாம வச்சுக்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, தம்பிக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. உன் தம்பியால ஏகப்பட்ட சொத்துக்களை இழந்துட்டேன். இதையும் இழந்துட்டேன்னு வச்சுக்க, நான் தூக்கல தொங்குற தவிர எனக்கு வேற வழியே இல்ல மகாலட்சுமி. ஐயோ, ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? உங்க உயிரை விட தம்பியாவது தும்பியாவது கொண்டாங்க. இன்னொரு தடவை சொல்லு மகாலட்சுமி. உங்க உயிரை விட தம்பியாவது தும்பியாவது. மோதிரம் நூல் சுத்திக்க, லூசா இருக்கு, கழண்டு விழுந்துரும். வணக்கம் குரு, வேலைக்கு ஆள் தேவைன்னு வெளியில போர்டு போடலையே. மன்னிச்சுக்க சசியா, திரும்ப நக்கல் நையாண்டி பண்ற நிலைமையில நான் இல்ல. ஏன்னா நான் ஒரு நலிஞ்ச முன்னாள் தொழிலதிபர். இப்ப நான் உங்ககிட்ட வந்துடுறேன். உங்ககிட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் ஃபைனான்ஸ் வாங்கிட்டு போய் பழைய எப்படி தொழில ஸ்டார்ட் பண்ணலாமே இருக்காதா? 25 லட்சம்? உங்களை நம்பி அவ்வளவு பெரிய தொகை எப்படி கொடுக்கறது? உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் சோர்ஸ் இருக்கு? நீ எங்கெங்க சொல்றியோ அங்கெல்லாம் கையெழுத்து போடுறப்பா. கெஞ்சறத பார்த்தா பாவமா இருக்கு. ஆனா எங்க கம்பெனில புதுசா ஒரு ரூல் வந்திருக்கு. கடன் கேட்கறவங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ப்ரோ நோட்ல புருஷ பொண்டாட்டி சேர்ந்து கேள்வி போடணும். உங்க பொண்டாட்டி போடுவாங்களா? அவன் கிடக்குறான், அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஏத்து கொடுத்த பணம் அப்படியே இருக்கு, வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா ஆத்தாவுக்கு இந்த இடத்துல கோயில் கட்டியே தீரணும்.
என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது? ஒருத்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு போட்டு வாங்குற இடத்துல கோயில் கட்டணும்னு சொன்னா அவன நடுத்தருவுல போய் பிச்சை எடுப்பான். இந்த மாதிரிதான் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் கோயில் நிலத்தை சொந்தம் கொண்டாட நினைச்சது. கடைசியில அந்த வம்சமே அடியோட அழிஞ்சு போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, இந்த நிலத்தை நாங்க கோயிலுக்கே எழுதி வச்சிடறோம். நீ வர சுமாரு, இதுல ஏதோ வில்லங்க இருக்கு, இத நான் பேசிக்கிறேன். உனக்கு கோயில சீக்கிரம் கட்டிடுறோம்மா. நீ பூமி பூஜை பண்ணலான்னு பார்த்தேன், நான் சாமி பூஜை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இடத்த நீ கோயிலுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்க, ஜனம் உன்னை கல்லாலேயே அடிச்சு கொண்டு 10,000 ரூபாய் செலவுல ஒரு பழைய சிலையை வாங்கி உன்னோட 1 கோடி ரூபாய் இடத்துக்கு வேட்டு வச்சுட்டு பாத்தியா? நீ குழி தோண்ட சொன்ன, நான் உன்னை அதிலேயே போட்டு புதைச்சிட்டேன். குரு குருதா, சிஷ்யன் சிஷ்யன் தான். கேரக்டரியே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே, செருப்படுத்துக்கிற. அப்படி ஆட மாட்டேன். தெரியும் ப்ராப்பர்ட்டி பயமா இருக்கா? கோயில் கட்ட நிலத்தை கொடுத்துட்டே வந்துருக்கே, உனக்கு என்னத்தா வேணும்? எனக்கு சொல்ல ஒரு அப்ளிகேஷன். இந்த வீட்டை நான் கோயிலுக்கு அழைத்தரில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா பல வருஷமா பிரிந்திருக்கிற என் மனைவி, அவளுக்கு ஆசை ஆசையா கட்டின வீடு, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் மகா மகான அவங்கதா எழுதி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம வர 15ஆம் தேதி எங்க கல்யாண நாள். அன்னைக்கு நானும் என் மனைவி கீழ் போர்ஷன்ல குடி வந்துட்டு மாடி போர்ஷன் மச்சாருக்கு விட்டுலாம். இந்த வீடு நடிக்க அங்க பாரு, வாயில அன்பு கண்ணுல அல்வா.